ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாலக்கீரை கடையிலும் கோவக்காய் பொரியலும் பார்க்கலாங்க. வாங்குங்க பாருங்க, இல்ல பாலக்கீரையும் சிறுகீரையும் கலந்துருக்கு. ரெண்டு கீரையும் கலந்து தான் நான் கடைய போகிறேன். நல்லா அலசியாச்சு. இப்போ நம்ம பருப்பு வெந்தோடனே பார்க்கலாம். பாருங்க, பருப்பு வந்து ஒரு அரை அரை அழகாக்கு போட்டுட்டோம், வாஷ் பண்ணி போட்டிருக்கோம். மஞ்சள் பொடியும் அரை ஸ்பூன் போட்டாச்சு. இல்லை பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதிலே வந்து நம்ம தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே இதில் போட்டுக்கிறோம். இது நல்லா வேகட்டும். இது அரை வேக்காடாக வெந்தவுடனே கீரையும் நம்ம அலசி அலைய வச்சிடலாம். இது வேகட்டும், ஒரு அரை வேக்காடாக வெந்தவுடனே நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க, அரை வேக்காடா இப்போ பருப்பு வெந்து போச்சு. நம்ம இது கீரை அள்ளி வச்சனால கீரை, சிறுகீரையும் பாலக்கீரையும் சேர்ந்து கடைய போறோம். அச்சப்ப செல் பார்க்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. டெய்லி ஒரு கீரை சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கீரை வெந்தவுடனே நம்ம பார்க்கலாம். இப்போ இவ்வளோ கீரை வச்சுருக்கோம், இது நல்லா வெந்து சுண்டி பாதியாகிடும். நம்ம கடைஞ்சிட்டு தாளிக்க வேண்டியதாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் கூட. நம்ம கீரை வெந்தவுடனே பார்க்கலாம். கீரை பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நம்ம ஆற வச்சு கடைஞ்சிட்டு தாளிச்சிடலாங்க. இவ்வளோ கீரை வச்சோம், பாதியாகிடுச்சு. பாருங்கள் கடாய் வச்சிட்டோம். ஆயில் ஊற்றி கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. கடுகு பொரிஞ்சோடனே கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு போட்டுடலாம். நல்லா வதக்கிட்டோம். இப்போ தேவையான அளவு தண்ணி வச்சு கொஞ்சம் வேகட்டும். நல்லா வெந்தவுடனே நம்ம உப்பு காரம்லாம் போட்டு கரட்டி இறக்கிட்டு வந்துட்டோம். நல்லா வேகட்டும், வெந்தவுடனே பார்க்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சு வேக வச்சிடலாம். வெந்துட்டே இருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு கோக்கா. இதில் நம்ம காரம், உப்பு, ஜீரகத்தூள் எல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயமும் போடணும். இந்த பெருங்காயம் போட்டுடலாம். எந்த பொரியல் பண்ணாலும் நம்ம பெருங்காயம் போட்டோம்னா டைஜஷன் ப்ராப்ளமே இருக்காது, நல்லது. ஒரு அரை ஸ்பூனுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கிறோம். அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுடலாம். இல்லை சால்ட்டு போட்டுடலாம். சால்ட்டு கொஞ்சம் போட்டுறேன். இங்கே கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். இங்கே நம்ம தனியாத்தூளும் ஒன்று போட்டுருக்கேன். இது காஷ்மீரி சில்லின்றதால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. தனியாத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுடலாம். நல்லா ஃப்ரையாக ஊற்றுங்க. இதில் ஜீரகத்தூளும் நம்ம ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுடலாம். அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் போட்டேன். நல்லா கரட்டி விட்டுருவோம். இதில் ஸ்லோ ஃபயரில் எடுத்து மூடி வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதை ஸ்லோ ஃபயரில் வச்சு மூடி வச்சுட்டோம்னா அந்த தம்மிலே நல்லா வெந்து போயிடும். இந்த காஷ்மீரி சில்லி போட்டுருக்கிறதெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியுது உங்களுக்கு. நல்லா ட்ரையானா மசாலா ஸ்மெல் போனோடனே நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் எழுந்துட்டுருக்கட்டும், மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நம்ம கோவக்காய் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தண்ணி போட்டுட்டோம். இப்போ மேலே கொஞ்சம் தேங்காய் தண்ணி போட்டுடலாங்க. நல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் சூப்பராக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் சாதத்துக்கு சூழ்நிலை சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஓகா சாப்பிட்ற பசங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் கூட கட்டி கொடுக்கலாம். சாதம் எடுத்து செஞ்சு நெய் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாதம் எடுத்து செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்றாங்க அவங்க. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக அது. நம்ம ஒரு ஒரு தரையும் வித்தியாச வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு போர் அடிக்கும், அதனால சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் இதே மாதிரி நீங்கள் கட்டி கொடுக்கலாம். இதிலே ரைஸ் போட்டு நெய் போட்டு இப்போ செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான கோவக்காய் பொரியல் எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பொட்டுக்கடலை மாவு கோவக்காய் பொரியலில் தேங்காய் துருவி போட்டோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவும் கொஞ்சம் குறக்குறன்னு ஒட்டி அதுவும் போட்டாச்சு. மேலே கருவேப்பிலை தூவி இறக்க வேண்டியதுதாங்க. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டோம். பொட்டுக்கடலை மாவும் ஒரு 2 ஸ்பூன் ஓட்டி போட்டாச்சு. பொரியல் சூப்பராக எம்மியாக டிஃப்ரெண்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க கீரை நல்லா மிக்சியில் ஓட்டியாச்சு. 2 மிளகாய் கொல்லி போட்டு கடுகுலாம் போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சாச்சு. இப்போ நம்ம அதில் அரைச்ச அந்த கீரையை கொட்டிடலாம். அந்த கீரையை கொட்டியாச்சு பாருங்க. நல்லா ஒரு 2 கொதி நல்லா கொதிச்சோன்னு இறக்கிட வேண்டியது தான். ரெடி ஆகிடும் நம்ம கீரை. இதில் வந்து நமக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கணும். சூப்பராக எம்மியாக இருக்கு பாருங்க கிரீனிஷா. ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோம். இப்போ டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போதும், கரெக்டாக இருக்கு. சூப்பராக நம்முடைய கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கோவக்காய் பொரியல் டிஃப்ரெண்டா பண்ணிருக்கோம், அதே மாதிரியே கீரை கடையிலும் பண்ணிருக்கோம். ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் இன்னைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.